வேதாகமம் கற்களும் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் 21வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேச்சரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன் என்று சொல்லி. இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையிலாக வாழும்போது அந்த அடிமைத்தனத்தினுடைய கடைசி நாட்களில் ஏசையா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அந்த கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியாக, ஆறுதல் தரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக இந்த வசனம் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் எருசலேம் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அந்த பட்டணத்தை மீண்டும் கட்டப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியை தான் ஏசையா இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற 21வது கல் என்னவென்று சொன்னால் உச்சிதமான கல், பிளஸ் அண்ட் ஸ்டோன். இந்த பிளசன்ட் ஸ்டோன் எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக எந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. முதலாவது சூழ்நிலை என்னவென்று சொன்னால் சிறுமைப்பட்டவள், அஃப்ளிக்டட். அப்படி என்று சொன்னால் சோதனையின் மத்தியிலும் பிரச்சனை மத்தியிலும், குறிப்பாக பர்சிக்யூஷன் உபத்திரவத்தின் மத்தியிலும் வாழ்கிற ஜனங்கள் அப்படி அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் உச்சிதமான கற்களினாலே ஒரு பெரிய பட்டணத்தை கட்ட விரும்புகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இன்னொரு சூழ்நிலை என்றால் பெருங்காற்றில் அடிபட்டவளே. எல்லாம் அடிபட்டவள் என்று சொல்லி ஃபீமேலை சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் மனபாலன், நம் மனவாட்டி என்கிற அந்த பதத்தில் ஜனங்களையும் ஃபீமேலாக குறிப்பிடுகிறார். பெருங்காற்றில் அடிபட்டவளுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், பிரச்சனை, உபத்திரவம், பாடு, அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பெரிய புயல் போன்ற காரியங்கள் நடந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு பட்டணம் கட்டப்படுகிறது. உச்சித்தமான ஒரு கற்களின் ஆளு கட்டப்படுகிற ஒரு கல். மூன்றாவது சூழ்நிலை என்னவென்று சொன்னால் தேச்சரவற்றவில்லை. எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு, என் சூழ்நிலை புரிந்து கொள்வதற்கு, என்னுடைய சாரோவை, அதாவது உரிய கவலைய, கஷ்டத்தை எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நபர் யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உச்சித்தமான கற்கள்னால உங்களுக்கு இந்த பட்டணம் மீண்டும் கட்டப்படும் என்று சொல்லி. அவர்கள் இருக்கிற பட்டணம் பாபிலோன் பட்டணம். பாபிலோன் என்று சொன்னால் த சிட்டி ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகத்தின் பட்டணம் என்று பொருள். எருசலேம் பட்டணத்திற்கு என்ன பெயர் என்று சொன்னால் த சிட்டி ஆஃப் பீஸ், அதாவது சமாதானத்தின் பட்டணம். உலகத்தின் பட்டணத்திலிருந்து சமாதான பட்டணத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை மீண்டும் கட்ட வைக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால், உலகத்திலே உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள், இந்த மாதிரி சோதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் அத்தனைக்கும் உரியவர்களாய் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை சமாதானத்தின் பட்டணத்திற்கு கொண்டு வந்து சமாதான பட்டணத்தில் ஒரு பெரிய கற்களினாலே, விலை உயர்ந்த கற்களை கொண்டு மாளிகைகளை கட்டி அவர்களை அந்த இடத்துல குடியேறத்துக்கு சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி, ஃபேர் ஸ்டோன், ஃபேர் கலர் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் த பியூட்டிஃபுல் அண்ட் கிளீன் அண்ட் கிளியர், அதாவது சுத்தப்படுத்தி தெளிவுபடுத்துகிறார். ஒரு கல்லை கட்டுவதற்கு முன்பாக, ஒரு மாளிகை கட்டுவதற்கு முன்பாக அந்த கல்லை ஷைன் பண்ணுவாங்க. அதற்கு வந்து அவங்க பயன்படுத்துறது அந்த இதை சுத்திகரித்து அதை நல்லா ஷார்பன் பண்ணக்கூடிய ஒரு காரியம், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கல். இனி ஒரு பிரச்சனை இல்லை, இனி ஒரு பாவம், இனி ஒரு காரியம் சூழ்நிலை, அப்படிப்பட்ட கரைகளோ குப்பைகளோ எதுவுமின்றி அந்த கல் நல்ல நீட்டாக கிளீனாக இருக்கிற ஒரு கல்லை கொண்டு கட்டப்படுகிறது. அதனுடைய அஸ்திபாரம் நீல ரத்தினங்கள், அதாவது ஆங்கிலத்தில் சஃபையர் என்று சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையும் நேர்மையும் கொண்டு கட்டப்படுகிற ஒரு காரியம். இதுவரை அவர்கள் தன்னுடைய உண்மைத்தன்மத்தில் நிலை நிற்கவில்லை. ஆண்டவர் உண்மைத்தன்மத்தில் நிலை நின்றதுனாலே, அவர்கள் தோற்று போனதுனாலே அடிமைத்தனத்திற்குள்ளாக சிறைப்பட்டு போனார்கள். இனி இந்த அஸ்திபாரமே உண்மைத்தன்மைதான். நான் அந்த ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்யப்பட்ட அந்த உண்மைத்தன்மையை மீண்டும் நிலைநிறுத்தி அஸ்திபாரமாக்கி அந்த பதில்களை ஆண்டவர் கட்டுகிறார். மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற மூன்று
காரியங்களை அங்கு குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்ட மூன்று சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு மூன்று காரியங்களை ஆண்டவர் வந்து ஆச்சரியமாய் அதிசயமாய் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அந்த பிளசன் ஸ்டோன், உச்சிதமான கற்களை கொண்டு அந்த இடத்துல என்னெல்லாம் முதலாவது கட்டுகிறார், பலகணிகளை கட்டுகிறார். அந்த பலகணிகள் எந்த கல்லால் கட்டப்படுகிறது என்று சொன்னால் ரூபி ஸ்டோன், அதாவது ரூபி என்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ரெட் ஸ்டோன். அர்த்தம் என்று சொன்னால் ஒன்று தூய்மை, பியூரிட்டியை குறிக்கிறது, இன்னொன்று ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். ஆண்டவர் அந்த பட்டணத்தில் பாதுகாப்பை கட்டளையிடுகிறார், போதுமானவராய் தேவைகளை சந்திக்கிற ஒரு நபராக இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு பாதுகாப்பாக அந்த ஜனங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜன்னல்களை முதலாவது வைக்கிறார். அடுத்ததாக வாசல்களை வைக்கிறார். அது மாணிக்க கற்களை கொண்டு கட்டுகிறார். ஆங்கிலத்தில் கேபர் நகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டீப் ரெட் கல், அதாவது நல்ல கருஞ்சிவப்பு கற்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ரட்சிப்பு அல்லது சக்சஸ்ஃபுல். இதுவரை தோல்விகளை பார்த்த ஜனங்கள் இனி ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்க்க போகிறாங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறாங்க, மகிழ்ச்சியை பார்க்க போகிறாங்க, ரட்சிப்பை பார்க்க போகிறாங்க. பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து அவங்களை கொண்டு வந்து வாசல்களை கொண்டு வந்து அன்றோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த இடத்துல அவங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், அதனுடைய பட்டணத்தினுடைய மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்கள், அதாவது பிளசன் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ப்ரீசிய ஸ்டோனில் கட்டுறார். அதாவது இன்னொரு கல் அங்கே ஜாஸ்பர் என்று சொல்லக்கூடியது. அதாவது ஜாஸ்பர் என்று சொன்னால் பொக்கிஷம் அல்லது சப்போர்ட் அண்ட் சஸ்டெயின். அப்படிப்பட்ட இனி ஆதரவாக ஆண்டவரே இருக்க போகிறார். ஆண்டவரே அவங்களுக்கு பொக்கிஷமாக இருக்க போகிறார். ஆண்டவரே அவங்களுக்கு குளோரியா மகிமையாக இருக்க போகிறார் என்று அர்த்தம். இப்படி உபத்திரவத்தின் பிரச்சனையில் அந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து சமாதானத்தின் பட்டணத்திற்கு இவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இவ்வளோ பெரிய காரியத்தை கொண்டு இந்த ரூபி கல்லை கொண்டு இல்லைனா இந்த கேபர்நாக்கஸ் கல்லை கொண்டு இல்லைனா ஜாஸ்பர் கல்லை கொண்டு எனக்கும் பலகணிகள், அதாவது விண்டோஸ் வைக்கணும், வாசல் வைக்கணும், மதில்களை வைக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் தான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதே அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கூடாரம் என்று சொன்னால் டெம்பிள், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் இருக்கிற இடம். அந்த இடத்திலே உண்மையுள்ள ஆராதனை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு உச்சிதமான கற்களை கொண்டு நம்முடைய பட்டணத்தை திரும்ப கட்ட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையுள்ள ஆராதனையை செய்ய வேண்டும். அதாவது அந்த இடத்தை விசாலமாக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிற நேரத்தை விசாலமாக்க வேண்டும். அவரோடு செலவு பண்ணுகிற ஜப நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும், துதி நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும், அன்பு செலுத்துகிற காரியத்தை அதிகப்படுத்த வேண்டும், அர்ப்பணிக்கிற காரியத்தை அதிகப்படுத்த வேண்டும், ஆண்டவரோடு கூட நம் செலவிடுகிற நேரங்களை அதிகப்படுத்த வேண்டும், நம்ம வேத ஆராய்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும், வேத வாசிப்பை அதிகப்படுத்த வேண்டும். அத்தனை காரியங்களையும் உண்மையுள்ள ஆராதனைக்கு நேராக, குறிப்பாக தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற காரியத்தில் ஒரு அடுத்த நிலைக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு என்லார்ஜ்மெண்ட்டாக ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி செய்வீர்கள் என்றால் உச்சிதமான கற்களினாலே நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். God bless you.